தொடர்ந்து நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் மலை கிராமங்களில் கேரட் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேல்மலை கிராம விவசாயிகள் பெரும்பாலானோர் கேரட் பயிரிட்டுள்ளனர். தற்போது அறுவடைக்கு அவை தயாராகிவிட்ட நிலையில் ஒரு கிலோ கேரட் 8 முதல் 10 ரூபாய்க்கு மட்டுமே விலை போகிறது. இதனால் முதலீட்டை கூட ஈடுகட்ட முடியாமல் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த உதகை நகராட்சி சந்தை திறக்கப்பட்டது. வியாபாரிகள் இணைந்து சந்தை பகுதியை 3 பிரித்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியில் உள்ள கடைகள் மட்டுமே செயல்படும் என்பதால் தனிமனித இடைவெளியை எளிதாக கடைபிடிக்க முடியும் என்கின்றனர் வியாபாரிகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீட்டிலிருந்த 2 விஷப்பாம்புகள் பிடிபட்டன. ஈஸ்வரன் என்பவரது வீட்டில் 8 அடி நீளத்தில் விஷப்பாம்புகள் 2 இருந்துள்ளன. இதுகுறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து பார்த்திபன் என்பவர் அரை மணி நேரம் போராடி சாறை மற்றும் கண்ணாடி விரியின் பாம்புகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டார். மலேசியாவிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் திருச்சிக்கு வந்த 178 பேருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 9 இவர்கள் திருச்சிக்கு வந்த நிலையில் நேற்று 2 கட்ட கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் தொற்று இல்லை என்பது தெரியவந்ததால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி செவிலியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வெளியூர்களிலிருந்து வரும் செவிலியர்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ள அறைகள் அடிப்படை வசதிகள் இன்றியும் ஒரே அறையில் 30 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் நேற்று இரவு சொந்த ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட செவிலியர் குமுதா சாலை விபத்தில் உயிரிழந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினா்.